இப்லீஸ் இருக்கிறானே, நாலு நேரத்துல ஒப்பாரி வச்சு அழுதுருக்கிறதாக நாம கேள்விப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரன்ன இப்லீஸு அறுபா ரன்னாத்தின், இப்லீஸு நாலு நேரத்துல ஒப்பாரி வச்சு அழுதுருக்கிறான். ஒன்னாவது ஹீன லுயின, அவன் சபிக்கப்பட்ட போது உயர்ந்த வணக்கசாலியா இருந்தான், ஆனா அல்லாஹு ஒரு கட்டளையிட்டு அந்த கட்டளைக்கு வழிபட சொன்ன போது வழிபட மறுத்து விட்டான், ஆகவே அல்லாஹ் அவனை சபித்தான். அந்த நேரத்தில் அவன் ஒப்பாரி வச்சு அழுதான். இரண்டாவது ஹீன உஹுபித்த, சொருக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் போது ஒப்பாரி வச்சு அழுதான். மூணாவது ஹீன உன்சில ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கி வைக்கப்பட்ட போது ஒப்பாரி வச்சு அழுதான். நாலாவது ஹீன உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது ஒப்பாரி வச்சு அழுதான். இன்னைக்கும் மீலாது விழா கொண்டாடாதீங்க, மூலூது நபி புகழ் பாடாதீங்க, அதெல்லாம் ஷிர்க்கு, இணை வைக்கக்கூடிய காரியம், இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவோடு பேசுவதாக நினைத்துக் கொண்டு சிலர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களே, அவர்களெல்லாம் இப்லீசுடைய வழியை சார்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் உயிர் இருக்கும் வரைக்கும் நபியை புகழ வேண்டும், மீலாதை மதிக்க வேண்டும், மீலாது விழா கொண்டாட வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.